ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன அவுட்டிங் விளாக் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருக்குங்கிறனால ஈரல் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு ஈரல் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் மார்னிங் சாப்பிட்டுட்டு கிளம்புறதான் வேலை. எக் மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா இது எல்லாத்தையும் பேக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி விளாக்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போகிறதுக்காக எம்டி பிரியாணி ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க, அங்கே போய் எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம், வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அங்கே பக்கத்தில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குலாம் எந்த ஷாப்பும் இல்லை. நாங்கள் போகிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி, அதனால் இங்கேருந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணியாச்சு. குழந்தைங்கள்லாம் நிறையா வரனால மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீட் டேவாக தான் இருக்க போகுது, அதனால் கொஞ்சம் காலையில் மட்டும் டயட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு ரெண்டு சப்பாத்தி ஒரு எக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் எலும்பு குருமா வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு காஃபி குடிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக என்னோடய சீட் டேயில் காஃபி இல்லாமல் இருக்காது. அவ்வளோதான், எல்லோரும் கிளம்பியாச்சு, ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், காரும் வந்துருச்சு, இப்போ கிளம்பிடலாம். இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். நாங்கள் வந்து ஒரு டேம் தான் போகிறோம். ஆக்சுவலாக வந்து தர்காக்கு போகிறோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது, அங்கே குளிக்கிற மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்குது. எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். போகிற வழி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு 2 ரிலேட்டிவ்ஸை வந்து அங்கே போகிற வழியில் பிக்கப் பண்ணணும். அவங்கள பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம், அவ்வளோதான். நாங்கள் 11 o'clock மாதிரி தான் கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் தான் பாலசமுத்திரம், பழனியிலேருந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். அவ்வளோதான் நம்ம ரீச் பண்ணிட்டோம் தர்காவை. ஃபுல்லாக க்ரீனிஸாக இருந்துச்சு, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். வியூ என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. இங்கே பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு டேம் இருக்குது, பாலாறு புரந்தலாறு டேம். அந்த வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தர்காவுக்கு பின்னாடி இந்த மாதிரி வயல் இருக்குது, அவ்வளோ க்ரீஸாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து தர்காலேருந்து ஃப்ரண்ட் சைடு. இங்கேருந்து பார்த்தோன்னாவே நம்மளுக்கு டேம் தெரியும். நாங்கள் டேமுக்கு போகலை, அவ்வளோ வெயில், அங்கே தண்ணியும் இல்லை, அதனால நாங்கள் போகலை வேஸ்ட்டுன்னு. வேறு எதுவும் இல்லை, தண்ணி இருந்தால் போய் பார்த்துருக்கலாம், பட் அங்கே எதுவும் இல்லை.
அது ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பப்பாளி, அதுக்கப்புறமா முளைக்கட்டின பச்சை பயிரெலாம் வேக வச்சு எங்கள் மாமி கொண்டு வந்திருந்தாங்க, அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதான் சாப்பிட்டீங்களானா? இல்லை, நாங்கள் நல்ல அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் நிறையா தான் சாப்பிட்டோம், பட் நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணல. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறமா குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவன் எங்கள் மாமா பொண்ணு சஃப்ரியா, இது அண்ணா பசங்க அக்கா பசங்க எல்லோரும் இருந்தாங்க. இவர் கோவத்தில் உட்காந்துருக்காரு சாப்பிட மாட்டேன்னு. அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து என்னோடய லன்ச் மெனு வந்து எம்டி பிரியாணி, லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேகி, கத்திரிக்காய் பொரியல், தயிர் பச்சடி, எக்கு, இதுதான் நாங்கள் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலி அவுட்டிங் போகிறதா இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம், நான் ஒரு டிஷ் நீ ஒரு டிஷ் அந்த மாதிரி. இப்படி செஞ்சு கொண்டு போகும்போது நம்மளுக்கு ஒர்க்கும் அதிகமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில் நம்ம போனோம்னா ரொம்பவே பசிக்கும், குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் குளிக்கிற மாதிரி இடத்துக்குலாம் போனோன்னா நார்மலாக பசிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பசிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஷ் கொண்டு போகிறது நல்லது. நான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் கரெக்டாக எக்ஸாக்டாக டேம் வியூ, பாலார் புரிந்தலாறு டேம். இங்கே தான் நிறையா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அங்கேயும் ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இது ஜஸ்ட் அப்படியே தர்காவுக்கு ஆப்போசிட்டில். இங்கே கொஞ்சமாக ஆளும் இருக்க மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஜஸ்ட் தர்காவுக்கு பக்கத்தில் தான். குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாட முடியும். இந்த மாதிரி கையிலே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு இது செத்து போன மாதிரியே இருந்துச்சு, பட் அதுக்கு உயிர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு இதில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செத்து போன மாதிரி பின்னாடி மிதந்துட்டு இருக்கு, இருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் நிறையா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் ஒரு ஒன் ஹவர் பக்கம் விளையாண்டாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம்.
மேலே இருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறமா தர்காக்குள்ளே வந்துட்டு நாங்கள் மோர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயில் ஓவராக இருந்துச்சு, நாங்கள் நீர் மோர் கலக்கி தான் கொண்டு வந்துட்டோம். அப்படியே இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour அங்கே இருந்தோம். இவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. தர்காவுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் தம்பியை வீடியோ எடுக்க சொல்லி நான் இதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணேன். அது ஆக்சுவலாக அப்படியே வந்து டேமுக்கு கீழே ஃபுல்லாக நல்லா விளைஞ்சிருந்துச்சி. நெல்லெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ க்ரீனிஷாக அதில் எல்லோ கலரில். ஒரு 5 o'clock மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு. நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 hour லேயே வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.